வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, ஒரு சின்ன கேப்பில் காரை எப்படி டேன் பண்ணி கொண்டு வரதுன்னு தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸும் முக்கியமானது தாங்க. இந்த டெக்னிக் சின்ன இடத்துல டேன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பேரலல் பார்க்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங், நார்மல் பார்க்கிங், யூ டேன், ஒரு பெட்ரோல் பல்க்குள்ளே போகும்போது, இப்படி எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான், ஒரே டெக்னிக் தாங்க. அதை சிம்பிளாக சொல்லித்தரேன், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலா என்னென்னா, ஸ்லோ மூவிங் ப்ளஸ் குயிக் ஸ்டீரிங். வேற ஒன்றும் இல்லைங்க, கிளச் பைட்டிங் பாயிண்ட் வச்சு காரை ஸ்லோ மூவ் பண்ண போகிறோம், அதே சமயம் ஸ்டீரிங்கை குயிக்காக ரொட்டேட் பண்ணி குயிக் ஸ்டீரிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்லோ மூவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நாம் ஆல்ரெடி இந்த டெக்னிக்கை பைட்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பைட்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கிளச்சை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணணும், அதே சமயம் மேலே தெரிகிற ஸ்க்ரீனையும் பார்த்துக்கோங்க. ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எந்த கண்டிஷனில் கார் மூவ் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட். காரை ஒரு டாட்டாய்ஸ் மாதிரி ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுக்கு கிளச் பைட்டிங் பாயிண்ட் மட்டுமே போதும், ஆக்சிலேட்டர் தேவையில்லை. இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், தேவைப்பட்டுச்சுன்னா பிரேக் ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இன்னொரு வாட்டி பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஸ்லோ மூவ் பண்ணலாம். இன்னொரு வாட்டியும் பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி வேற ஆங்கிளில் பார்க்கலாம். இதில் லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் கிளச் பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறத பார்த்துக்கோங்க. ரைட் சைட் ஸ்க்ரீனில் காரு ஸ்லோவாக ஒரு ஆமை மாதிரி மூவ் ஆகுறத பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ரைட் சைட் ஸ்க்ரீனில் காரு ஸ்லோவாக மூவ் ஆகுறதையும் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே டைமில் எடுத்த வீடியோ தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு காரை ஸ்லோ மூவ் பண்ணுறதுக்கு பைட்டிங் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அந்த பைட்டிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கூட கிளச்சை அசைக்கக்கூடாது. நம்ம காலை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா எப்படி அசையாமல் பார்த்துப்போமோ அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ ஸ்டாப் பண்ணிக்கணும்னா கிளட்சை பவராக ப்ரெஸ் பண்ணிக்கணும், தேவைப்பட்டுச்சுன்னா பிரேக்கை ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ப்ராசஸை ரிவர்ஸில் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர் மூவிங்கும் ரிவர்ஸ் கியர் மூவிங்கும் சேம் ப்ராசஸ் தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, கார் டிரைவிங்கில் எந்த ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தாலும் ஒரு டிரைவிங் ஸ்கூல் காரை யூஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரை பக்கத்தில் உட்கார வச்சு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கிளாஸ் ரூமில் உள்ளே உட்காந்து சேஃபாக படிக்கிற சப்ஜெக்ட் இல்லை, ரோட்டில் டிரைவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற சப்ஜெக்ட். ஸ்லோ மூவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ குயிக் ஸ்டீரிங் மெத்தடை பார்க்கலாம். ரூல்ஸ் படி நான் இப்போ பண்ணுற மாதிரி தான் ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்ணணும். ஆனால் அது ஒரு நார்மல் ஸ்ட்ரைட் ரோட்லயோ இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டேர்னிங் இருக்கிற ரோட்ல ஓகே தான். ஆனா யூ டர்ன் பண்றதுக்கோ, பேரலல் பார்க்கிங் பண்றதுக்கோ, ரிவர்ஸ் பார்க்கிங் பண்றதுக்கோ, இல்லைனா சின்ன கேப்ல காரை திருப்பிட்டு வர்றதுக்கோ அது செட் ஆகாது. ஸ்டீரிங் ப்ராக்டிஸில் முக்கியமான ஒரு விஷயம், நின்றுட்டு இருக்கிற காரில் ஸ்டீரிங் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டயர் ரொம்பவே தேஞ்சு போயிடும். அதனால ஏதாவது கிரவுண்டை யூஸ் பண்ணி ஸ்லோ மூவ் பண்ணிக்கிட்டே குயிக் ஸ்டீரிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குயிக் ஸ்டீரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, பஸ் டிரைவர், லாரி டிரைவர் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி கையை கிராஸில் போட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் டேர்ன் பண்ணிக்க வேண்டியது தான். இதனால ஸ்டீரிங்கை உங்களால் குயிக்காக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு சின்ன கிடைக்கிற கேப்பில் காரை திருப்பிட்டு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ரூல்ஸ் படி நீங்கள் ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 5-6 வாட்டி ரொம்ப நேரமாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்படி லாரி பஸ் டிரைவர் மாதிரி ஸ்டீரிங் ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஷார்ட் பீரியடில் குயிக்கா ரொட்டேட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஸ்லோ மூவிங் அண்ட் குயிக் ஸ்டீரிங்க ஒரே டைம்ல பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய டிரைவிங் டெக்னிக்ஸ் வீடியோவா போடணும்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கும் இது ரொம்பவே மோட்டிவா இருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரே டைமில் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைட் தெரிகிறது காரோட டாப் வியூ, ரைட் சைடில் நம்ம ஸ்டீரிங்கோட வியூ. இப்போ நம்ம காரை ஸ்லோ மூவ் பண்ணிக்கிட்டே குயிக் ஸ்டீரிங் பண்ணலாம். அது கூடவே இன்னும் குயிக்காக இதே மாதிரி இடங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கும் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணலாம். க
காரை ஸ்டாப் பண்றதுக்கு ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணி விடலாம். இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டு காரை ஸ்லோவா பின்னாடி மூவ் பண்ணலாம். ரிவர்ஸ் வரும்போது மிச்ச இருக்க லெஃப்டையும் ரொட்டேட் பண்ணி முடிச்சிடலாம். நல்ல நோட் பண்ணுங்க, காரை ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டீரிங்க முடிஞ்ச அளவுக்கு ரைட் டர்ன் பண்ணிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணும் போது மிச்சம் இருக்க கொஞ்சம் ரைட் மட்டும் டர்ன் பண்ணா போதும். மறுபடியும் நோட் பண்ணுங்க, ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் டர்ன் பண்ணி விடுறோம். இப்போ ரிவர்ஸ் வரும்போது மிச்சம் இருக்க லெஃப்ட் மட்டும் ரொட்டேட் பண்ணி விட்டா போதும். இப்போ மறுபடியும் ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ரைட் ரொட்டேட் பண்ணி விடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணும்போது மிச்சம் இருக்க ரைட் மட்டும் ரொட்டேட் பண்ணா போதும். மறுபடியும் லெஃப்ட் டர்ன் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டுக்கலாம். மிச்சம் இருக்க லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி ரிவர்ஸ் வரலாம். மறுபடியும் ரைட் ரொட்டேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க ரைட் ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணலாம். குயிக்காக லெஃப்ட் டர்ன் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டுக்கிட்டு மிச்சம் இருக்க லெஃப்ட் டர்ன் பண்ணி ரிவர்ஸ் வரலாம். மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ரைட் ரொட்டேட் பண்ணி விடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கிட்டு மிச்சம் இருக்க ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ண வேண்டியது தான். இன்னொரு வாட்டி இதே டெக்னிக்கை ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம். அதில் என்னென்ன பண்ணுறோன்னு நீங்களே நோட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.